हेलो व्यूअर्स, वेलकम टू एपी टेल टाइम। நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது என் உயிரோடு உறைந்த வழி எபிசோட் நம்பர் 9. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு எழுந்து ஃபோனு பார்க்குறா. வாட்ஸ்அப்பில் ரவுடி பேபி அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அவர் நேற்று போட்ட குட் நைட் மெசேஜ் இருக்குது. பாரோட மைண்ட் வாய்ஸ், பரவாயில்லையே ரவுடி பேபி ரிப்ளை குட் நைட்லாம் போட்டிருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இவ குட் மார்னிங் மெசேஜ் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறா. இங்கே ஆதி அண்ட் கேஎம் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஆதி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாக் பண்ணிட்டு இருக்காரு. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. ஆதி எடுத்து பார்க்குறாரு. அழகான ராட்சசி ஒன் மெசேஜ் அப்படின்னு இருக்குது. ஓப்பன் பண்ணுறாரு. குட் மார்னிங் இருக்கு. ஆதிக்கு அவரை அறியாமல் ஸ்மைல் வருது. கேஎம் நோட்டீஸ் பண்ணுறாரு. கேஎம், என்னடா காலையில் யார் மெசேஜு அப்படின்னு கேட்குறாரு. ஆதி உடனே ஸ்மைலை மறைச்சிட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, குட் மார்னிங் மெசேஜ் தான். ஜாகிங் முடிச்சுட்டு ஆதி அவர் ரூமுக்கு போகிறாரு. ஆதியோட மைண்ட் வாய்ஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, அவள் ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறாளா? ஆதி பார்வதிக்கு கால் பண்ணுறாரு. என் ஹாஸ்டல் பாரு. ஐயோ, கட்டவே வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறா, அதுவும் கங்காம்மா கொடுத்த சாரியை. சிந்து சிரிக்கிறா. இரு வரேன், நான் வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சிந்து சொல்கிறான், சூப்பர் டி, செம அழகாக இருக்க சாரியில், ரொம்ப ஹோம்லி லுக். அதுக்கு பாரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக ஆதி கால் வருது. பாருக்கு தெரியும் ஆதி தான் கால் பண்ணுவார்னு, பிகாஸ் வேறு யார் இருக்கா அவளுக்கு கால் பண்ண. சிந்து பக்கத்தில் ஃபோன் இருக்குது, அவளை எடுத்து பார்க்குறா. ரவுடி பேபி காலிங்னு வருது. சிந்து, யாருடி இது ரவுடி பேபி? அதுக்கு பாரு, அந்த ரவுடி போலீஸ் தான். சிந்து, ஓ, கால் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். பாரு, பாரு சொல்கிறா. ஹலோ, குட் மார்னிங் அப்படின்னு ஃபோனில். ஆதி, சரி, இன்னைக்கு நீ ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறதானே? பாரோட மைண்ட் வாய்ஸ், பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னால் என்ன, குறைஞ்சா போயிடுவார். ஆதி சத்தமாக ஹலோ அப்படின்னு சொல்ல, பாரு, ஆ, ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு ஆதி, ஓகே, எதில் போவ, ரூட் தெரியுமா? பாரு, இல்லை எனக்கு தெரியாது. அதான் சிந்து இருக்காளே, அவளும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். அதுக்கு ஆதி, அதான் எதில் போக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆறு உடனே இதை கேட்டு சிந்துவை பார்த்து கேட்குறான். சிந்து, நம்ம எப்படி போக போகிறோம்? சிந்து, சிட்டி பஸ்ஸில். பாரு அதான் ஆதிக்கிட்ட, சிட்டி பஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறான். ஆதி, என்னது பஸ்லையா? அப்போ அங்கே அவர் ரூமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வரார். இன்ஸ்பெக்டர் சல்யூட் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல, ஆதி, குட் மார்னிங், இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறார். பாரு அந்த பக்கம், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல, இங்கே பீப் 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 அப்படின்னு வருது, பிகாஸ் அவர் வச்சுட்டார். சிந்து, என்னடி நடக்குது, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு? பாரு, அது ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறேன், அதான் போக ரூட் தெரியுமா, எதில் போகிறீங்கன்னு கேட்டார், அப்புறம் கட் பண்ணிட்டார், அவ்வளோதான். சரி, அதை விடு அப்படின்னு சொல்ல, இங்கே ஆதி ரூமில் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்றைக்கி நம்ம அந்த கௌதம் சென்ட்ரல் மினிஸ்டரோட சன் அரெஸ்ட் பண்ண போகிறது எப்படியோ லீக் ஆகிடுச்சு போல சார். நேற்று நைட்டு ரெண்டு லாரியில் மினிஸ்டர் ஆளுங்க எல்லா ஊர்லேருந்து வந்து இறங்கியிருக்காங்க சார்.
எதுவும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது சார். ஆதி காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு இன் பண்ணிகிட்ருக்காரு. ஆதி, ம், தெரியும், வரட்டும், பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இல்லை சார், நம்ம சைடு அலர்ட்டாக இருக்கணும்ல. ஆதி சொல்கிறாரு, நான் நேற்றே எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணிட்டேன், சிஆர்பிஎஃப் காப்ஸ்க்கும் சொல்லியாச்சு, இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், பார்த்துக்கலாம் வாயா. ஆதி கன் எடுத்து பிஸ்டல் லோட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றிட்டு வைக்கிறாரு. என்ன ஆனாலும் இன்றைக்கி அந்த கௌதமை அரெஸ்ட் பண்ணறோம், நான் சொன்ன மாதிரி அவன் மேலே எஃப்ஐஆர் ரெடி பண்ணி வைங்க. இன்ஸ்பெக்டர், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட் பண்ணிவிட்டு போகிறான். ஆதி ஆவேசமாக கீழே இறங்கி வரார். லாஸ்ட் ஸ்டெப் கிட்ட கங்கம்மா கையில் மோரோட டம்ளரில் வச்சுட்டு நிற்கிறாங்க. கங்கம்மா டம்ளரை நீட்டுறாங்க. ஆதி இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூஸ்க்கு போகும்போது கங்கம்மா அவருக்கு மோர் கொடுக்கறது வழக்கம். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். கங்கம்மா சொல்கிறாங்க, இந்தாப்பா இந்தா மோரை குடி, சூடு தனியும். ஆதி வாங்கி குடிக்கிறாரு. கங்கம்மா, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோப்பா, ரொம்ப ஆத்திரப்படாத. ஆதி, அது எனக்கு எதிர்க்க இருக்கவன் நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. ஆதி டம்ளர் கொடுத்துட்டு கங்கம்மா கன்னத்தை கிள்ளி, ஒன்றும் பயப்படாதா கங்கம்மா, கேஎம் நிற்கிறாரு. ஆதி மினிஸ்டர் எல்லாம் ஊரில் இருந்தும் தொண்டர்களை இறக்கியிருக்கான், இதுவும் கலவரம் பண்ணலாம். அதுக்கு ஆதி, பண்ணட்டும்பா, ஆனால் பப்ளிக் எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஆதி அவர் கை காப்பை டைட் பண்ணி ஃபிங்கர்ஸை முறுக்கி விடுறாரு. கேம், ஆதி நீ என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோ, எப்படி வேணால் அடி, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், பட் என்கவுண்டர் மட்டும் பண்ணாத. ஆதி, இல்லைப்பா சில அப்படின்னு சொல்ல வர கேஎம், ஷ், டூ வாட் ஐ சே. ஆதி கடுப்பா, ஓகே சார் அப்படின்னு சல்யூட் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இன் ஹாஸ்டல் பாரு, இங்கே பாருடி, சாரி தடுக்குது, எனக்கு நடக்கவே முடியல, சுடிதார் போடக்கூடாதா? சிந்து, நோ, சாரி அண்ட் கொண்டை, இதுதான் நம்ம ஸ்கூல் ரூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஏன், மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸும் இப்படி தான், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இருக்குது, பழகிட்டால் சரியாக போய்க்கிறோம். அப்போ அந்த ஹாஸ்டல் மெய்ட் வந்து கதவை தட்டுறாங்க. சிந்து போய் ஓப்பன் பண்ணுறான். மெய்ட், மேடம் உங்களுக்கு ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு, வார்டன் சீக்கிரமாக வர சொன்னாங்க. சிந்து, என்னது ஆட்டோவா? நாங்கள் ஆட்டோ வர சொல்லலையே. சரி நான் வந்து பார்க்குறேன். சிந்து போய் ஆட்டோக்காரரை பார்க்குறான். ஆட்டோ, நீங்கள் தான் நிர்மலா பப்ளிக் ஸ்கூல் போகணுமா மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்து சொல்கிறா, ஆமாம், பட் நாங்கள் ஆட்டோ கேட்கலையே. ஆட்டோமேன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லலை, ஆதி சார் தான் இந்த அட்ரஸ் கொடுத்து டெய்லி உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வர சொன்னார். சிந்து நேராக மேலே போகிறான். பாரு தலையில் கிளிப் மாட்டிக்கிட்டே, என்னாச்சு, யார் ஆட்டோ வர சொன்னது அப்படின்னு கேட்கா. அதுக்கு சிந்து, ம், உன் குருட்டுத்தனமான உறவு தான். பாரு, யார், ரவுடி பேபியா? சிந்து, ம், ஆமாம், ஊ ரவுடி பேபி தான், டெய்லி நம்மளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வரணுமாமா. பாரு, சரி வா போகலாம். சிந்து, அதுக்கில்லடி, ஈவினிங் நமக்கு டெய்லி கரெக்ட் டைமுக்கு வர முடியாது, சம்டைம்ஸ் 10th 12th ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும், க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும். பாரு, அப்போ சரி, மார்னிங் மட்டும் ஆட்டோவில் போவோம், ஈவினிங் பஸ்ஸில் வரலாம். ஓகே தானே உனக்கு, அவர் அனுப்பியிருக்கார், ஸோ ட்ராப் மட்டும் பேசிக்கலாம், இதையும் வேண்டாம்னு சொன்னால் கோவம் வரும். சிந்து, ம், எனக்கு சரியாக படலை. பாரு, சி, இதை உடனே நீ தப்பாக எடுத்துக்காத, இது ஒரு அக்கறை அவ்வளோதான். சிந்து, நீ பேசு, நானும் பார்க்குறேன் எதில் போய் முடியுதுன்னு. பாரு, எதுலேயும் போய் முடியாது, நீ வா போகலாம், டைம் ஆச்சு. ஆதி ஸ்டேஷனுக்கு வராரு, ஷாமும் வராரு. ஷாம், குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங்டா. ஷாம், என்ன ஆதி, இன்றைக்கி ஃபுல் ஃபார்மில் இருக்க போல. ஆதி, ம், இன்றைக்கி அந்த கௌதம் அரெஸ்ட் பண்ண போகிறோம்ல. ஷாம், ஆதி கண் எடுத்து பார்த்து, கண்ணெல்லாம் வெயிட்டாக லோட் பண்ணியிருக்க போல.
பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோமா? ஆதி: எங்கடா, அப்பா என்கவுண்டர் பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. ஷாம் அதுக்கு: சே, ஏண்டா அப்படி சொன்னார்? இன்றைக்கி அந்த மினிஸ்டரோட ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஆறுமுகம் பழனி. ரெண்டு பேரும் போட்டு தள்ளி அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆதி: விடுடா, மாட்டாமல போயிடுவாங்க, எப்படியும் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக என்கவுண்டர் தான். அப்போ அந்த ஆட்டோமேன் ஆதியோட ஸ்டேஷனுக்கு வரான். ஆட்டோ: சார், அவங்கள ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டேன் சார். ஆனால் அவங்க ஈவினிங்கில் ஆட்டோ வேண்டாம், மார்னிங் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஆதி: அப்படியா, ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஆட்டோமேன்: தெரியல சார் அப்படின்னு சொல்ல. ஆதி: சரி, நீ பத்திரமா என்ன? ஆட்டோமேன்: ஓகே சார் அப்படின்னு போயிடுறாரு. ஷாம்: ஆட்டோவா, யாருக்கு ஆதி? ஆதி கீழே குனிஞ்சு நெத்தியை தேய்ச்சிட்டே: எல்லாம் அந்த ராட்சசிக்கு தான். ஷாம்: ராட்சசியா, யார் அது? ஓ, உன் எதிர்த்த வீட்டு ரேணுகாவா? ஆதி: சி, அவலடா, அதான் என் உயிரை வாங்குறதுக்குன்னு ஜெர்மனிலேருந்து வந்திருக்காளே ஒரு ராட்சசி, அவதான். ஷாம் சிரிச்சுட்டே: அவன் உனக்கு ராட்சசியா? ஆதியோட மைண்ட் வாய்ஸ்: ஆமாம், அழகான ராட்சசி. அப்போ பாருவோட வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஷாம் சவுண்ட் கேட்டு வேகமாக அடித்து பார்க்குறாரு. ஆதி: டேய் டேய். ஷாம் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாரு. அழகான ராட்சசி ஒன் மெசேஜ்னு வருது. ஷாம்: அடப்பாவி, அழகான ராட்சசியா, குட் நைட், குட் மார்னிங், இப்போ தேங்க்யூ. ஆதி ஒரு கண்ணை சுருக்கிட்டே: டேய், அது சும்மா நேற்று சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்க்க தான் போட்டேன். ஆட்டோ அனுப்பினேன், அவள் தேங்க்ஸ் போட்டிருக்கான், அவ்வளோதான். ஷாம் சிரிச்சுட்டே தலையாட்டி ம். ஆதி: அடைச்சி மூடு, ஊருக்கு புதுசு, ஸ்கூல் தெரியாது, உனக்கே தெரியும் அந்த ஏரியா பஸ் எல்லாம் எவ்வளோ கூட்டமாக வரும்னு. அப்புறம் அவன் தொட்டான், இவன் பிடிச்சான்னு நம்மக்கிட்ட தான் வருவான். அதுக்கு தான் பப்ளிக்கை சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி தானே. நீ உடனே வேறு மாதிரி யோசிக்காத. ஷாம்: ஓ, பப்ளிக் சேஃப்கார்டா இல்லை ப்ரைவேட் சேஃப்கார்டா? ஆதி ஷாம் கையை பிடிச்சி பின்னாடி கொண்டு போய் முறுக்கி: என்ன ரொம்ப பேசுகிற நீ, நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஷாம்: சரிடா, விடு விடு, இனிமேல் சொல்லலை. ஆதி: வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஷாம்: ச்சி, லேசாக தானே முறுக்கினேன், இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அதுக்கு ஆதி கை ஓங்கி: அடிங்க, உனக்கு இல்லை ஹாஸ்பிட்டல், இந்த கௌதமை அரெஸ்ட் பண்ண போகலாம்னு சொன்னேன். இன் ஸ்கூல் பிடி பீரியடில் ஒரு ஸ்டூடெண்ட் கீழே விழுந்து பிளட்டும் வருது, காலும் ஃப்ராக்சர் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட் பாரோட கிளாஸ். ஸோ பாரும் இன்னொரு டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு ஆட்டோலே அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக மினிஸ்டரோட ஆளுங்க சுற்றி நிற்கிறாங்க. போலீஸ் ஃபோர்ஸும் நிற்குது. பாரு தயங்கிட்டே உள்ளே வரான்.